ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு பெற 50 நாட்களில் 50,000 மின் இணைப்புகள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கு கிடைக்கும், இது எப்படி வாங்கிறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். விவசாயத்திற்கு நீர் எப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. மின்சாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டீசல் இன்ஜினெல்லாம் வச்சு நீர் எரிச்சிட்டு இருந்தாங்க. மின்சாரம் வந்ததுக்கப்புறம் மோட்டார் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிணறு போர்வெல்கெல்லாம் இந்த மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக இருக்குது. ஸோ இதனால் விவசாயிகள் மின் இணைப்பு பெற 2 முறைகளில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தட்கல் மெத்தட் மற்றும் இலவச மின் இணைப்பு. தட்கல் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் கிணறு வெட்டுறீங்க, உடனே உங்களுக்கு ஈபி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள் ஆகும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அது சீனியாரிட்டி வைஸ் தான் கிடைக்கும். பட் உடனடியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தட்கல் முறையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு உடனடியாக கிடச்சிரும். இதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஹெச்பி பொறுத்து, 5 HP இருந்தால் அதுக்கு 2.5 லட்சமும், உங்களுக்கு 7 HP 7.5 HP இருந்தால் அதுக்கு வந்து 2.75 லட்சமும், 10 HP இருந்தால் 3 லட்சம், அது மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் இலவச மின் இணைப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். உங்களோட ஆர்டர் வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. தமிழக மின்வாரியம் சாதாரணம் மற்றும் சுயநிதி பிரிவுகளின் கீழ் விவசாய மின் இணைப்பு வழங்குகிறது. எனினும் இந்த பிரிவில் மின்சாரம் மின் வழித்தட செலவு இலவசம். சுயநிதி பிரிவில் வழித்தட செலவை விவசாயிகள் ஏற்க வேண்டும். மின்சாரம் மட்டும் இலவசம். மின்வாரியம் நிதி நெருக்கடியில் இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு அனுமதி அளிக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப விவசாய மின் இணைப்பு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் விவசாய மின் இணைப்பு கேட்டு 2021 மார்ச் வரை 454,000 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. அதில் 2021-22 ஆண்டில் முதல் முறையாக ஒரே ஆண்டில் 1 லட்சம் இணைப்புகள் வழங்கப்பட்டன. நடப்பு 2022-23 50,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப மின் இணைப்பு வழங்கும் பணி மே இறுதியில் துவங்கிய நிலையில் இதுவரை 10,000 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 40,000 விவசாய இணைப்பு வழங்கும் பணிகளை ஆகஸ்ட் 31 முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொறியாளர்களை மின்வாரியம் அறிவித்துள்ளது. மீதமுள்ள 40,000 விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை ஆகஸ்ட் 31 முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொறியாளர்களை மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 50,000 இலவச மின் இணைப்பு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஏரியா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.